சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா இந்த வீடியோ? ஏன்னா சப்ஸ்கிரைபர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா வீடியோஸ் நிறைய பேர் தொடர்ந்து பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதுனாலதான் இந்த வீடியோ திரும்ப திரும்ப சொல்றேன். கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து பெட்ரோலுக்கு பதிலா சாவின் பாலை ஊத்துங்க, ஊத்தி வண்டி டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நான் ஒண்ணு பண்றேன், எனக்காக கடவுள் ஒண்ணு பண்றாரு, டேய் நீ வீடியோவே இருக்கூடாடா அப்படிங்கிற மாதிரி நடக்கும். பார்த்தீங்கன்னா சண்டே ட்ரிப் இன்னைக்கு தான். ஸோ சண்டே ட்ரிப் போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்களோட ஹவுஸ் டூர் போடுங்க, நீங்கள் எப்படி மிடில் கிளாஸா அப்படி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் போடுறேன், பட் இன்னைக்கு நம்ம சண்டே ட்ரிப் வெளியே போகிறோம், பீச் போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ பீச் போயிட்டு நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே போகலாம் வாங்க. ஸோ போயிட்டு வரேன், பாய். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எதுக்கு இன்றைக்கி இப்படி இப்படி ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே. ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போலீஸை பற்றின போட்டிருந்தேன். ஸோ எனக்கு நடந்த ஒரு நல்ல அனுபவம் போலீஸ்கிட்ட, ஸோ அதேமாதிரி போலீஸ்கிட்ட நடந்த ஒரு கெட்ட அனுபவத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுவும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கவங்களும் கேட்டதுனால அந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்து, நிறைய கமெண்ட் வந்துருந்து. ஸோ இன்றைக்கும் அதேமாரி ஒரு வீடியோ தான். ஸோ 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறது இல்லை, இந்த 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்து எல்லாரும் அது கீழே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி, ஸோ அது கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ஃபன்னுக்காக பண்ணுறனோ இல்லை ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறனோ இல்லை, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட்னால தான் நான் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். இது நான் கண்டென்ட்டுக்காக தான் மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ நான் கண்டென்ட்டுக்காக தான் மேக் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ ஆனால் உங்கள் ஒரு மெசேஜால் நான் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேங்கும்போது அதில் ஒரு 100%ல ஒரு 10% ஒரு நன்மையாவது இல்லை ஒரு குட் வைப் ஆகுது உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் இந்த இதை தொடக்க புள்ளி நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு தான் நான் அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நான் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா அதுக்கு முக்கியம் நீங்கள் மட்டும்தான். ஸோ அது ஃபுல் க்ரெடிட்டை உங்களுக்கு தான் சொல்லி தேரும். ஏன்னா நீ உங்களால் தான் நான் சாப்பாடு கொடுக்குறேன். இது ஒரு விஷயமானு பேசாதீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இல்லை இது ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் நினைக்கிற ஒரு கமெண்ட்டும் தான் அடுத்தவங்களுக்கு. அதேமாரி 2-3 கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பெட்ரோலுக்கு பதிலாக சாவின் பாலை ஊற்றுங்க, ஊற்றி வண்டி டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கரெக்ட் ப்ரோ பண்ணலாம், ஆனால் நம்ம பிங்கி வச்சு பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்காக ஒரு பைக் எடுத்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கான டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்குறேன், டெஸ்ட் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பண்ண மாட்டேன்னா சொல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா, பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கிட்ட இருந்தாங்க, ப்ரோ ரைடே போக மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது, வியூஸ் கம்மியாக போகுது, லைக்கே இல்லை. ஸோ கரெக்ட் தான். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதில் காமிக்கிறேன், ஒரு 88% 70% நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சரி அது ஒரு வீடியோவில் அப்படி இருக்கலாம், நம்ம வந்து ஒத்துக்கலாம் ஓகேங்களா. ஒரு வீடியோவில் சப்போஸ் பார்த்துருக்கலாம் 80%, பார்க்குற எல்லா வீடியோலையுமே ஒரு 80% நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து எனக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே பக்கத்தில் பெல் பட்டன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப்னால என்னன்னு தெரியாமலையோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதா இல்லை பண்ணிட்டோம்னு ஞாபகத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு ஆட்டை செக் பண்ணி பாருங்கள், இல்லையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர் லெவல் நம்மளுக்கு ரொம்ப கவுண்ட் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து இதுவரைக்கும் 665 வீடியோஸ் போட்டிருக்கோம், அதில் ஒரு 200 ஷார்ட்ஸ்ன்னு கழிச்சாலுமே மிச்சம் எல்லாமே வீடியோஸ் தான். ஸோ சப்ஸ்கிரைபர் லெவல் கம்மியாக இருக்குது, லைக்கு உழவே மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க வீடியோக்கு. ஸோ ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இல்லையோ ஒரு லைக் போட்டு அதுக்கு பண்ண வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ உங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு நீங்க? ஆமாம் கரெக்ட், நம்ம சேனல் ரெண்டுமே மானிட்டேஷன் ஆயிடுச்சு, டிசைன் பிளான். ஸோ அதுவும் நம்மளோட சேனல் தான், நான் தான் விஜய். நான் மட்டும்தான் இல்லை, விஜயா யார் வந்தாலுமே சேனல் நாங்கள் எடுத்து விடுவோம். ஸோ இப்போ நீங்களே விஜயா வரலாம், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கூட விஜயா வர்றீங்க அப்படின்னா ஓகே தான், சந்தோஷம். கண்டிப்பாக விஜயா வச்சிடலாம், பப்ளிக் ஒப்பீனியன், மூவி ரிவ்யூ, ஷாப் ரிவ்யூ, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு நம்ம டிசை பிராங்க் சேனலில். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் பக்கத்தில் பீச், ஸோ காற்று பயங்கரமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா.
நிறைய பேர் ப்ரோ நீங்க ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூர்டா ஒரு மாதிரி ரகடா அப்படி பேசுறீங்க, அதனாலதான் உங்களுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. நான் இப்படிதான் என்னோட இதே இப்படிதான் இப்படிதான் பேசுறேன். நம்ம ஒரு பாண்ட் ஆயிட்டோம், நம்ம எல்லாரும் இப்ப பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா நான் ஜாலி ஆயிடுவேன். வீட்டுக்குனால இப்படி பேசுறேன்னா நடிப்பா நடிப்புக்கு இல்ல, கொஞ்சம் மெச்சூர்டான ஆட்கள் நம்மளோட வீடியோஸ் பார்க்கும்போது இவன் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி பண்றான் அப்படின்னு நினைக்கிறக்கூடாதுங்கிறதாவதான். அதனாலதான் கொஞ்சம் ஒரு மாதிரி மிச்சூடா பேசுற மாதிரி பேசுறேன் தவிர, மற்றபடி நான் வந்து ரொம்ப ஜாலி டைப். என் கூட வந்து ட்ரிப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், என் கூட வந்து ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி தான். அதான் சோ நிறைய வண்டி ஆல்ரெடி இந்த நாய்ஸ் ஒரு பக்கம் அடிக்குதுன்னா இங்க வந்து சவுண்ட் வேற, ஆட்கள் சவுண்டு, ஆடு சவுண்டு, மாடு சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படிதான் வீடியோ எடுக்க போறேன்னு முடிக்க போறேன்னு தெரியல, ரொம்ப பெருசா போடணும்னு இல்லைங்க. ஸோ ஒன்னே ஒண்ணுதான், ஸோ உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களால நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும்னாலும் போடுங்க, நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோ அதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு வீடியோ மிந்தி ப்ரோ ஒரு ஆசிரமத்துக்கோ இல்லை ஒரு டொனேட் பண்ற இடத்துலயே போயிட்டு அவங்களை எல்லாருக்குமே சாப்பாடு கொடுங்கன்ட்டு ஒரு மெசேஜ் நான் மிந்தி பார்த்தேன். ஸோ திரும்ப அதே மாதிரி யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தா ப்ரோ பண்ணுங்க அப்படின்னு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த வீடியோஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாவே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன், ஒரு நேரம் சாப்பிடாதோ கண்டிப்பா கொடுத்துருவேன். அனுதாபம் ஓட்டு வாங்குறேன்னு நினைக்காதீங்க, இது வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டதுனால நான் வந்து ரீப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ எந்த ஒரு க்வெஸ்டனா இருந்தாலும் எந்த ஒரு செயல்மானாலும் ட்ரிப் பத்தியோ இல்லை என் கூட அடுத்த ட்ரிப் ஜாயின் பண்ணணும்னால ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ட்ரிப் நான் போகிறேன். ஸோ ட்ரிப் நீங்களும் வாரீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிப் எப்படின்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அஞ்சு நாள், இந்த அஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிலாம் ரெடி பண்ணணும். நான் போன வீட்டில் சொன்ன மாதிரி வண்டிலாம் நிறைய பண்ணி பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்து அடுத்த ட்ரிப் போகும் பார்த்திங்கன்னா அப்படி பீச் ஷாட் நம்மளோட வண்டியோட டைம் லாப்ஸ் ஷாட்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காமிச்சு வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு, எனக்கு பண்றத ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் என்ன ஒரு மோட்டிவேஷன் பண்ணும். நான் ஒண்ணு பண்றேன், எனக்காக கடவுள் ஒண்ணு பண்றாரு, டேய் நீ வீடியோவே எடுக்கூடாடா அப்படிங்கிற மாதிரி நடக்குது. சரிங்க, நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு, அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க மனசுல ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டென்ட்டுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மைதான், கண்டென்ட்டுக்காக தான் பண்றேன். நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்கணும் அப்படின்னா நான் கண்டென்ட்டுக்காக கூட நான் பண்ணுவேங்க. அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா சப்ஸ்கிரைப் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன்னா வீடியோஸ் நிறைய பேர் தொடர்ந்து பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதுனாலதான் இந்த வீடியோ திரும்ப திரும்ப சொல்றேன். அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ என்ன பேச போறேன் என்ன பண்ண போறேனே தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. டெய்லி ஒரு வீடியோ போடணும். ஸோ கரெக்டாக 6:00 நைன் ஓ கிளாக்ல கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும் போய் பாருங்க, அது முன்னாள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே பார்க்கணும்னா போய் பாருங்க. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன், ஃபுல்லாக பார்த்து தேருங்க. ஓகேங்க, அங்கே டைம் லாப்ஸ் போகலாம்.